காவலர் தேர்வில், அதாவது போலீஸ் எக்ஸாமினேஷனில் சைக்காலஜி பார்ட்டில் இந்த டைப்பில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல். சரி, இப்போ இதில் எந்த மாதிரியான வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 வார்த்தைகள் இல்லை 5 வார்த்தைகள் கொடுத்துட்டு, இது ஆங்கில அகராதியினுடைய வரிசையினுடைய அடிப்படையில் வரிசைப்படுத்தும்போது முதல்ல வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இறுதியாக வரக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்கலாம். இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ 2வது இடத்துல எந்த வார்த்தை வரும், இல்லை 3வது இடத்துல எந்த வார்த்தை வரும், இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா வார்த்தைகளையுமே வந்து வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் அந்த வரிசையை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் வந்து சைக்காலஜி பார்ட்டில் கேட்குறாங்க, உளவியல் வினாக்களில். இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் டிக்ஷனரி பிரகாரம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த வரிசை தெரியும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் லெட்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ணணும். சரி, ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா, அடுத்து செகண்ட் லெட்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ணணும். சரி, செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்குது அப்படின்னா தேர்ட் லெட்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே மெத்தடை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஆங்கில அகராதி வரிசை அடிப்படையில் வார்த்தைகளை வந்து வரிசைப்படுத்துதல், இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா, வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் முதல்ல வரும் வார்த்தை எது அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன். சரி, இப்போ உதாரணத்துக்கு டயஸு, டேட்ஸு, ட்ரெஸ்ஸு, டோஸு, ஒரு 4 வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் ஆங்கில அகராதி வரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னா எது முதல்ல வரும் அப்படின்றது தான் வந்து வினா. ஓகேங்களா? சரி, இப்போ முதல் எழுத்து இந்த 4த்துலேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டி தான் இருக்குது. 4 வார்த்தையிலையுமே முதல் எழுத்து டி தான் இருக்குது. சரி, அப்போ சேமாக இருக்கிறதுனால 2வது எழுத்தை பார்க்குறோம். ஸோ டயஸில் 2வது எழுத்து என்ன இருக்குது? ஐ இருக்குது. டேட்ஸில் 2வது எழுத்து என்ன இருக்குது? ஏ இருக்குது. ட்ரெஸ்ஸில் 2வது எழுத்து என்ன இருக்குது? ஆர் இருக்குது. டோஸில் 2வது எழுத்து என்ன இருக்குது? ஓ இருக்குது. சரி, இப்போ 2வது எழுத்தை பொறுத்து தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே 2வது எழுத்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி, அப்போ அதில் எது முதல்ல வரும்? ஏ தான் முதல்ல வரும் இல்லையா? ஸோ அப்போ டேட்ஸு இதான் வந்து முதல்ல வரக்கூடிய வார்த்தை. சரி, ஏ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது ஐ வந்து வரும் இல்லையா? ஐ வந்து வரும். ஸோ அப்போ டயஸ் இது 2வது வரும். சரி, அடுத்தது 3வது ஏபிசிடி சொல்லிகிட்டே வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஏ சொன்னீங்க, அடுத்தது ஐ வந்துச்சு, அடுத்தது ஓ வருமா ஆர் வருமானா? ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். ஓவுக்கு அப்புறம் தான் PQR வரும். ஸோ அப்போ DO, அப்போ டோஸ் வந்து 3வதாக வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதான் அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ க்வெஸ்சன் வந்து எது முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டேட்ஸ் தான் வந்து ஆன்சர், அதான் வந்து முதல்ல வரும். நீங்கள் ஃபர்தராக வந்து செக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது முதல்ல வருதுன்னும் போது அதோடு நிறுத்திட்டுருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்டர் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது புரியணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? ரைட். அடுத்து செகண்ட் டைப் வந்து என்னென்னா, கொடுத்துக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எது முதல்ல வருது, எது செகண்ட் வருது, எது தேர்டு வருது, எது ஃபோர்த் வருது, அதை வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், 4 வார்த்தையும் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே பி தான் வருது, அதனால் ஃபஸ்ட் லெட்டரை பொறுத்து நாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. சரி, செகண்ட் லெட்டரை பொறுத்து அரேஞ்ச் பண்ணோம். செகண்ட் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர் வருது, இதில் ஈ வருது, இதில் ஈ வருது, இதில் ஆர் வருது. சரி, ஈ முன்னாடி வருமா ஆர் முன்னாடி வருமா அப்படின்னா ஈ தான் முன்னாடி வரும். சரி, அப்போ இதுலேயும் ஈ இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 3வது எழுத்தை பார்க்கணும். 3வது எழுத்து பார்க்குறப்ப இதுலேயும் ஏ தான் வருது, இதுலேயும் ஏ தான் வருது. சரி, அப்போ 4வது எழுத்து பார்க்கணும், இதில் ஆறு வருது, இதுலேயும் ஆறு தான் வருது. அப்போ 4 எழுத்து இருக்கிறது முன்னாடி வருமா, 5 எழுத்து முன்னாடி இருக்குமா அப்படின்னா 4 எழுத்து இருக்கு தான் முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் இந்த BEAR அப்படின்றது ஃபஸ்ட்டில் வருது, BEARDன்றது செகண்ட் வருது. ஓகேவா? இது ரெண்டு வார்த்தையும் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த ப்ரெட்டு, ப்ரீஸு,
ஃபஸ்ட் லெட்ரு பி, இதுலேயும் பி தான், இதில் ஆறு, இதுலேயும் ஆறு தான், இதுலேயும் இ, இதுலேயும் இ தான். அடுத்து நாலாவது லெட்ரு பார்க்குறப்ப ஏ வந்து இதில் வருது, இதில் இ வருது. அப்போ எது முதல்ல வரும்? ஏ தான் முதல்ல வரும். ஸோ அப்போ இது மூணாவது, லாஸ்ட்டு வந்து நாலு. ஓகேவா? சரி, அப்போ பியர்ன்றது தான் ஃபஸ்ட்டு. அப்போ சின்றது தான், பியர்ன்றது எதில் இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சி வரும். செகண்ட் வந்து பியர்டு, பியர்டுன்றது பி, அதனால் பியில் வரும். அடுத்தது ப்ரெட்டுன்றது மூணாவதாக வருது. ப்ரெட்டுன்றது எதில் இருக்குது? ஏல இருக்குது, அதனால் ஏ வந்து மூணாவது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ப்ரீஸ் வரும். ப்ரீஸ் வந்து டீல இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்து டி, ஏ ஃபோர் கிடையாது, டி. அப்போ சிபிஏடி அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? அதாவது சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் லெட்ரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. சரி, ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் சேமாக இருக்குன்னா செகண்ட் லெட்டரை பாருங்கள், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லை செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்குன்னா தேர்ட் லெட்டரை பாருங்கள், தேர்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாம் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா ஃபோர்த் லெட்டரை பாருங்கள். இந்த மெத்தடில் வந்து போயிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் டைப்பு. அடுத்தது தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் கடைசியாக வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஏ இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் வந்து எம் இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஹெச் இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டரை பொறுத்தே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஏல வரத்து ஃபஸ்ட்டு, ஸோ அப்போ அப்சர்வ்ன்றது ஃபஸ்ட்டில் வரும். அடுத்து பியில் வரது செகண்டு, பேட்ரின்றது செகண்டு. அடுத்தது ஹெச்சி, அதான் வந்து மூணாவதாக வரும், ஹிஸ்டோரியான்றது. நாலாவது வந்து மேஜர். ஓகேவா? அப்போ மேஜர் தான் லாஸ்ட்டில் வருது, ஏன்னா எம்ன்ற எழுத்து தான் லாஸ்ட்டில் வரும். கொடுத்துக்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஏ, பி, எம், ஹெச், இதில் எம் தான் வந்து லாஸ்ட்டாக வரும், அதனால் மேஜர்ன்றது தான் ஆன்சர். இப்போ இந்த மூணு டைப்புக்கு மட்டும் ஒரு சில எக்ஸசைஸுக்காக உங்களுக்கு இங்கே க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறேன். இதை நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், மற்றதெல்லாம் வந்து நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இதில் வந்து ஒரு பத்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த பத்து க்வெஸ்சன்ஸில் ஆங்கில அகராதி வரிசைப்படி வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் எது முதல்ல வரும் அப்படின்றது வினா. சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் முதல் எழுத்து பாருங்கள், ஆஃபீஸில் ஓ வருது, லேட்டில் எல் வருது, ஜோனில் இசட் வருது, எல்லோவில் ஒய் வருது. அப்போ ஃபஸ்ட் லெட்டரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை பொறுத்தே நாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். சரி, எது ஃபஸ்ட்டு வரும்? எல்ன்றது தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? எல்ன்றது எல்லில் ஆரம்பிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது லேட் அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். ஏபிசிடி சொல்லிகிட்டே வாங்க, அதில் எல் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதான் க்வெஸ்சன் கேட்குறான். அப்போ லேட்டோட முடிச்சிடலாம். நீங்கள் ரெண்டாவது எது, மூணாவது எது, நாலாவது எல்லாம் செக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், ஷார்ட்டு, ஷோரு, ஷர்ட்டு, ஷவுட்டு, இதில் எல்லாமே முதல் எழுத்து எல்லாமே எஸ்ஸு, அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது எழுத்து ஹெச், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. மூணாவது எழுத்து மட்டும் பார்க்குறோம். மூணாவது எழுத்தில் இதில் ஓ வருது, இதுலேயும் ஓ வருது, இதுலேயும் ஓ வருது, ஆனால் இதில் வந்து ஐ வருது. ஸோ அப்போ ஐ வரத்தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஷர்ட்டுன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது ஆப்ஷன், மூணாவது க்வெஸ்சன், ரேஸு, ஆக்சிடென்ட்டு, இன்ஜரி, டிசேபிலிட்டி, இதில் ஃபஸ்ட் லெட்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. அப்போ ஏழு ஆரம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆக்சிடென்ட்ன்றது தான் வந்து ஃபஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை வந்து நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் டிக் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு வந்து எரா, ஐஸ், கார், ஹில், இதில் எது முதல்ல வரும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா கார். அஞ்சாவது க்வெஸ்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உமன், வுட்டு, வேர்ல்டு, உண்டு, இதுக்கு ஆன்சர் வந்து உமன். ஆறாவது க்வெஸ்சனுக்கு வந்து எல்லோ, டேபிள், ஆப்பிள், பிளேட்டு, இதுக்கு வந்து ஆப்பிள். ஏழாவது க்வெஸ்சன் வந்து எக்ஸாமினேஷன், அசோசியேஷன், லெஜிஸ்ட்ரேஷன், ஃபவுண்டேஷன், இதற்கு வந்து அசோசியேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதை நாங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களையே வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது எட்டாவது க்வெஸ்சன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்ட்ரக்டர், இதில் எது வரும்னா இண்டஸ்ட்ரி வந்து வரும். ஏன்னா வந்து இதுலேயும் ஐஎன் இருக்குது, இதுலேயும் ஐஎன் இருக்குது, இதுலேயும் ஐஎன் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து ஐஎன் இருக்குது ரெண்டு லெட்ரு. அப்போ மூணாவது லெட்ரு பார்க்குறோம். மூணாவது லெட்டரில் இதில் தான் டி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் தான் டி இருக்குது, அதான் ஃபஸ்ட்டு வரும், அதான் ஆன்சர்.
ஒன்பதாவது கொஸ்டின் வந்து நாலேஜு நோட்டீஸு லாங்குவேஜ் இன்ஃபேண்ட்டு. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எது முன்னாடி வருதுன்னா ஐ தான் முன்னாடி வருது. ஓகே, அதனால் இன்ஃபேண்ட் வந்து ஆன்சர். பத்தாவது கொஸ்டின் வந்து ஹண்டர் ஹூமன் ஹவுஸு ஹூமர். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து எல்லாமே ஹச்சு, அதை வச்சுட்டு எதுவும் நம்ம செய்ய முடியாது. ரெண்டாவது எழுத்து பார்க்குறப்ப இதில் வந்து ஹவுஸில் வந்து ஓ வருது, அப்போ ஓ தான் வரும் முன்னாடி. ஏன்னா இதில் வந்து யூ வருது, இதுலேயும் யூ வருது, இதுலேயும் யூ வருது ரெண்டாவது எழுத்து. ஸோ அப்போ இதில் மட்டும்தான் வந்து ஓ வருது, அப்போ ஓ தான் வந்து முன்னாடி வரும், அவ்வளோதான். ஸோ இந்த பத்து கொஸ்டினையும் வந்து நீங்கள் ஒரு மாடலுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து சிம்பிள் தான், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரைட். அடுத்து செகண்ட் டைப்பில் ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு வார்த்தையுமே அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எது முதல்ல வருது, செகண்ட் வருது, எது தேர்டு வருது, எது ஃபோர்த்து வருது, அந்த ஆர்டரை வந்து நீங்கள் சொல்லணும். சரி, அதே போல் இதுலேயும் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். மீதி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஜெர்மன் கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டு கரிக்குலம். சரி, முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சி இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது, ஜி இருக்குது. எது முதல்ல வரும், சி தான் முதல்ல வரும். சரி, அப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து முன்னாடி வருமா, கரிக்குலம் வந்து முன்னாடி வருமா அப்படின்னு பார்க்கணும். சரி, ரெண்டாவது எழுத்து என்னென்னு பார்க்குறோம், இதில் ஹெச் வருது, இதில் யூ வருது. ஹெச் வருமா யூ வருமா, முன்னாடி ஹெச் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ கிறிஸ்டியன், அப்போ பின்ற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும், டின்ற ஆப்ஷன் செகண்ட் வரும். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த ரெண்டு வார்த்தை ஜெர்மன் ஒன்று, கவர்மெண்ட் ஒன்று. முதல் எழுத்து ஜி, விட்டுருங்க. ரெண்டாவது எழுத்து இ வருமா ஓ வருமா, ஃபஸ்ட்டில் இ தான் வரும். ஸோ அப்போ ஜெர்மன்றது ஆப்ஷன் ஏ, அதுவும் மூணாவதாக வரும். கவர்மெண்ட்டுன்றது லாஸ்ட்டாக வரும். ஸோ அப்போ பிடிஏசி இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குரூஷியல் கிரிட்டிக்கல் கிரிட்டீரியா கிரிட்டிசியம். ஒரு நாலு வேர்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாமே வந்து சி தான் முதல் லெட்ரு, அதனால் அதை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. சரி, ரெண்டாவது எழுத்து பார்த்தோன்னா எல்லாமே ஆறு தான், அதை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. மூணாவது எழுத்து பார்க்குறப்ப இதில் வந்து ஐ கிரிட்டிக்கலில் ஐ வருது, கிரிட்டிக்கலில் ஐ வருது, கிரிட்டிசம் அதுலேயும் ஐ வருது, அடுத்தது கிரிட்டீரியா அதுலேயும் ஐ வருது. ஸோ அப்போ நாலாவது லெட்ரு பார்க்கணும். ஸோ நாலாவது லெட்ரு பார்க்குறப்ப இதில் வந்து டி வருது. ஓகேவா? இதுலேயும் டி வருது, இதுலேயும் டி வருது. அப்போ அஞ்சாவது எழுத்து பார்க்கணும். அஞ்சாவது எழுத்து பார்க்குறப்ப கிரிட்டீரியாவில் வந்து இ வருது, அப்போ சி வந்து ஃபஸ்ட்டு, அடுத்தது ஐ, இதுலேயும் ஐ வருது, இதுலேயும் ஐ வருது, அடுத்தது அடுத்த எழுத்து இதுலேயும் சி வருது, இதுலேயும் வந்து சி வருது, அடுத்து இதில் ஏ வருது கிரிட்டிக்கலில், இதில் வந்து வேறு எழுத்து வருது, அப்போ பி தான் வந்து செகண்டு. ஓகேவா? அடுத்து டி வந்து மூணாவது. ஸோ லாஸ்ட்டாக வந்து குருசிஷியல், அவ்வளோதான். அப்போ சிபிடிஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ரைட். ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சம்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து கொடுத்துருக்கக்கூடிய நான்கு வார்த்தைகளையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. சரி, ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் செகண்ட் லெட்டரை பாருங்கள், செகண்ட் லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை பொறுத்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லை அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா தேர்ட் லெட்டருக்கு போயிடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். ஓகேங்களா? பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரி, பதிமூணாவது கொஸ்டின் வந்து ஆக்குபேஷன் பாலஸ்டினியன், அடுத்தது மேகசின், அடுத்தது லிட்ரேச்சர். இப்போ ஆக்சுவலாக இந்த வார்த்தைகள்லாம் வந்து பொருள் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி நமக்கு இங்கே கவலை கிடையாது. அரேஞ்ச் பண்ணும்போது எது ஃபஸ்ட்டு வருது, செகண்ட் வருது, தேர்டு வருது, ஃபோர்த் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து பதினாலாவது கொஸ்டின் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் டைமென்ஷன் ரெவல்யூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் ஆப்ரிக்கன் ஏன்ஷியன்ட் ஆனிவர்சரி அசஸ்மெண்ட். ஸோ ஆன்சர் எல்லாமே வந்து அந்த பிளாக் கலரில் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பதிமூணாவதுக்கு வந்து டிசிஏபி அதான் வந்து ஆன்சர். பதினாலுக்கு வந்து டிபிஏசி அதான் வந்து ஆன்சர். அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு ஏபிசிடி அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே போல் பதினாறாவது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பதினாறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிபிஏடி. பதினேழாவது கொஸ்டினுக்கு பிடிசிஏ. அடுத்து பதினெட்டாவது கொஸ்டினுக்கு சிபிடிஏ. பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கு டிபிஏசி. அந்த வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிளாஸ்டிக்கு பொயமு பிளான்ட்டு பாக்கெட்.
சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே பி தான், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது லெட்டரில் இதில் எல் வருது, இதுலேயும் எல் வருது, இதில் வந்து ஓ வருது, ஓ வருது. அப்போ எல் முன்னாடி வருமா ஓ முன்னாடி வருமானா, எல் தான் முன்னாடி வரும். சரி, அப்போ பிளாஸ்டிக்கு பிளான்ட் அதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ பிளாஸ்டிக்கு, அடுத்தது பிளான்ட்டு. சரி, இங்கே மூணு லெட்டர் சேமாக இருக்குது, இங்கேயும் மூணு லெட்டர் சேமாக இருக்குது. அடுத்தது நாலாவது லெட்டர் பார்க்குறோம், என்னு முன்னாடி வருமா எஸ் முன்னாடி வருமா, என்னு தான் முன்னாடி வரும். அப்போ பிளான்ட்டு தான் முன்னாடி வரும் ஓகேவா. அடுத்து பிளாஸ்டிக் வந்து ரெண்டாவது வரும். சரி, அதே போல் இந்த பொயமு பாக்கெட்டு ஓகேவா. சரி, இந்த பொயமில் POEM மொதல் ரெண்டு எழுத்து பிஓ வருது, இதுலேயும் மொதல் ரெண்டு எழுத்து பிஓ வருது ஓகேவா. சரி, அப்போ மூணாவது எழுத்தை பார்க்குறோம், மூணாவது எழுத்தில் சி முன்னாடி வருமா இ முன்னாடி வருமா, சி தான் முன்னாடி வரும். ஸோ அப்போ பேக்கெட்டுன்றது முன்னாடி வரும், பொயம்ன்றது அடுத்தது வரும். அப்போ CADB அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வரக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதில் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன், ஸோ அதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எனார்மஸ், என்ரோல், என்ரிச்மெண்ட், என்ஹான்ஸ். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே இ தான், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர் எல்லாமே என்னு தான், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் லெட்டரில் இதில் ஓ இருக்குது, இதில் ஆறு இருக்குது, இதில் ஆறு இருக்குது, இதில் ஆறு இருக்குது ஓகேவா. எனார்மஸில் ஓ இருக்குது, ஓ தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ எனார்மஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துடும் ஓகேவா. ENOR MOUS இது ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது என்ரோல், என்ரிச்மெண்ட்டு, என்ஹான்ஸு. இப்போ என்ரோல் அதில் வந்து சாரி, இந்த இடத்துல வந்து என்ஹான்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்கள், தேர்ட் லெட்டர் வந்து ஹெச் வருது, இந்த தேர்ட் லெட்டர் வந்து மீதியில் ஓ வருது, இதில் ஆறு வருது, இதில் ஆறு வருது ஓகேவா. நீங்கள் வேணால் வந்து கொடுத்துக்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இது எனார்மஸ்ஸு, அடுத்தது வந்து என்ரோல், அடுத்தது என்ரிச்மெண்ட், அடுத்தது என்ஹான்ஸ். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் வந்து இ தான் இருக்குது, செகண்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் என் தான் இருக்குது, தேர்ட் லெட்டர் பார்க்குறப்ப இங்கே ஹெச் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்போ எது முன்னாடி வரும், ஹெச் தான் முன்னாடி வரும். ஸோ அப்போ என்ஹான்ஸ் அது ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது எனார்மஸ் அது செகண்டு வரும் ஓகேவா. அடுத்தது வந்து என்ரோலா என்ரிச்மெண்ட்டா, அப்போனா இது மொதல் மூணுத்தில் இஎன்ஆர் இருக்குது, இதில் இஎன்ஆர் இருக்குது, அடுத்து இங்கே ஓ இருக்குது, இங்கே ஐ இருக்குது, ஐ இருக்குது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ தேர்டு, அப்போ ஃபோர்த் வந்து என்ரோல்மெண்ட், என்ரோல் அவ்வளோதான். ஸோ அப்போ லாஸ்ட்டாக வரக்கூடிய வார்த்தை வந்து என்ரோல் அவ்வளோதான் சரிங்களா. இதே போல் மற்ற எக்ஸாம்பிளையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டு, டெம்பரிங், டெம்பிள், டெம்பர்மெண்ட், இதில் வந்து டெம்பிள்ன்றது தான் லாஸ்ட்டாக வரும். அடுத்தது ரீசன், ரிவ்யூ, ரேண்டம், ரெசிட், அதுக்கு ஆன்சர் வந்து ரிவ்யூ. நெவர், நோ பால், நோடால், நியான், நோடால்ன்றது தான் லாஸ்டில் வரும். அடுத்தது எக்ஸ்டர்னல், எக்ஸாமினேஷன், எக்ஸசைஸ், எலகண்ட், இதில் வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய வார்த்தை வந்து எக்ஸ்டர்னல் ஓகேங்களா. ஸோ இது இந்த மூணு டைப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரி பிரகாரம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. சரி, இப்போ உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகளோ இல்லை சந்தேகத்திற்குரிய கணக்குகளோ இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.